ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரீ பிளானிங் இருந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக மீதியெல்லாம் நடந்துருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் 21 நாளில் பார்த்தீங்கன்னா பனியோ மலையோ ஒரு நாள் கூட ஷூட் வந்து ஸ்டாப் பண்ணவே கிடையாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் த ஷோ மஸ் கோ ஆன். இதான் வந்து லொகேஷனோட மோட்டோ. பிளான் ஏ அப்படியே ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி எங்களுக்கு இமீடியட்டாக இன்னும் ஒன்று இருக்கும். வேறு லொகேஷன் லோகேஷனுடைய சம்ம பிளானிங் அந்த பிளானிங்ல. ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பி வந்து உங்களுக்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறதே தான், அது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஜாப் தான். நீங்கள் சப்போர்ட்டே இல்லாமல் நம்மளே எல்லா காசையும் போட்டு பண்ணோம் அப்படிங்கிற டைமில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாலே அது வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சவங்கலாம் இடம் கொடுத்துருப்பாங்க, தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி கிடச்ச டைம் வந்து அங்கே திடீர்னு மழை பெஞ்சிட்டாலோ இல்லை திடீர்னு அந்த இடம் கிடைக்கலனாலோ நம்மளால் அடுத்து சும்மா வர முடியாது, வேற ஒன்று பண்ணணும். அண்ட் அப்போ ஸோ அந்த டைம் வந்து நம்ம இப்படின்னு வேஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அப்போ என்னென்னா எல்லாமே நம்மளோட முயற்சி. நம் ஆல்மோஸ்ட் இன்னொருத்தர் வெளியிலேருந்து பணம் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம டீ கொடுக்குற வரைக்கும் கவுண்ட் பண்ணி கொடுக்குற நிலைமையில் எண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அது அந்த டைமில் நம்ம லேர்ன் பண்ண விஷயம் எல்லாம் இன்றைக்கி இன்னொருத்தர் பணம் போடுறாங்க நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது அதுதான் தோணும்னு நான் நினைக்கிறேன். நீ தெளிவான டைரக்டர்ப்பா. நான் திருப்பி திருப்பி சொல்கிறதே தான், அது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஜாப் தான். இப்போ சின்சியராக சினிமாக்கு இருக்கணும்னு நான் அதுக்கு சின்சியராக இருந்திருக்கேன். நியாயமாங்கிறது இன்னும் நம்ம வாங்குற காசு வேலை செஞ்சால் போய் நியாயமானால தான், வேறு ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் இல்லை. நம்ம லிஸ்ட்லேயே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸில் நிறையா அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுற லிஸ்ட்டில் லொகேஷ் இருக்காரு, டாப் ஆஃப் த லிஸ்ட் இருக்காரு. அதெல்லாம் பயங்கரமாக பெருமை கூடிய விஷயம். என்ன Get the man with the plan right here. Yeah, clap for me, man right here. Get the man with the plan right here.